அஸ்லாம் வலைக்கம். குவைத்தில் இன்றைய முக்கிய செய்திகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். முதல் செய்தி என்னென்னு பார்த்தோம்னாக்க, கொரோனா அப்டேட் பார்த்துடலாம். கடந்த 3 நாளாக 4500, 4300 இப்படி கொஞ்சம் இறங்கு வரிசையில் இருந்த எண்ணிக்கை வந்து இன்றைக்கி அதிகரித்து 5147 நபர்களுக்கு தொற்று ஏற்பட்டிருக்கிறதாக அறிவிச்சிருக்கிறாங்க. குணமானவர்களை பார்த்தோம்னாக்க 3203 நபர்கள். அதனால் ஹாஸ்பிட்டலில் இப்போ ட்ரீட்மெண்ட்டில் 266 பேர் ஹாஸ்பிட்டல் வார்டிலையும் வீட்லையும் சேர்த்து 43356 நபர்கள் ட்ரீட்மெண்ட்டில் இருந்துக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஐசியூவில் 33 நபர்களும் ஒருவர் மரணித்திருப்பதாகவும் நேற்றைய ரிப்போர்ட் வந்துட்டு சொல்லுது. ஆனால் வந்து இப்போ நம்ம முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது என்னென்னாக்கா, ஐசியூவிலையும் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப ஸ்லோவாக படிப்படியாக அதிகரிச்சுக்கிட்டே தான் போகுது. என்னதான் கொரோனா அதிகரிச்சுக்கிட்டே போனாலும், கொரோனா குறைஞ்சா குவைத் எப்படி தளர்வுகளை கொண்டு வருமோ அந்த மாதிரி வரிசையாக தளர்வுகளான சட்டங்கள் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க முடியுது. அதில் குறிப்பிட்டு சொல்லதாக இருந்தால், கொரோனா அதிகரித்ததுனால சவுதிக்கு உம்ராவுக்கு போகக்கூடிய அந்த தரைவழி மார்க்க பாதையை வந்துட்டு ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. அதனால் உம்ராவுக்கு போகணும்னு நினச்சவங்க ரொம்ப சிரமத்துக்குள்ளாகி காசு பிரச்சனைனால சிரமமாக வந்துட்டு ஃப்ளைட்டில் போகிற மாதிரி இருந்துச்சு. ரோடு வேஸ் இருந்தாக்க ஈஸியாக போக முடியும் அவங்களால. ஸோ அது வந்து இப்போது ஓப்பன் பண்ணிட்டாங்க. சால்மி பார்டர் வழியாக நம்ம சவுதியை அடைய முடியும், உம்ரா செய்வதற்கு பயன்பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போக வருவதற்கு அந்த பாதை திறந்து விடப்பட்டிருக்கு. இது ரொம்ப பயனுள்ள, தேவையானவர்களுக்கு அனுப்ப வேண்டிய ஒரு செய்தி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன். இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னாக்கா, 50% கொள்ளளவு கூட தான் அந்த வாகனம் வந்துட்டு போகணும் அப்படிங்கிறத மட்டும் குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ இது மட்டும் இல்லை, இன்னொரு தளர்வுகளும் வந்திருக்குது. அது என்னென்னாக்கா, நேற்று இதனம் கூட சொல்லியிருந்தோம், அதாவது பிசிஆர் வந்து 3 நாள் கம்பல்சரி வீட்டில் இருக்கணும் குவைத்துக்கு வரக்கூடியவர்கள் அப்படின்னு இருந்தது இல்லையா, அந்த சட்டம் வந்துட்டு கேன்சல் பண்ணலாம்ங்கிற ஒரு பேச்சில் இருந்துச்சு. ஸோ அதுவும் அமலுக்கு வந்திருக்குது, அந்த சட்டத்தை கேன்சல் பண்ணிட்டாங்க. இனிமேல் முன்னாடி இருந்த மாதிரி யார் யாரெல்லாம் வெளிநாடுகளிலிருந்து குவைத்துக்குள்ளே வர்றாங்களோ உள்ளே வந்து உடனே ஒரு பிசிஆர் எடுத்து நெகட்டிவ்னு வந்துச்சுனாக்க குவாரண்டைனில் இருக்க தேவையில்லை. அதுதான் அந்த தளர்வுகள் கூடிய ஒரு விஷயம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, சவுத் ஆஃப்ரிக்கா, ஜிம்பாவே போன்ற 9 ஆப்பிரிக்க நாடுகளுக்கு தடை விதிச்சிருந்தாங்க. அங்கே வந்துட்டு ஒமிக்ரான் அதிகமாக இருக்குது, அதனால் அவங்களாம் வரக்கூடாதுன்னு. இப்போது அந்த நாடுகளிலிருந்தும் வந்துட்டு விமான சேவையை துவங்கி இருக்கிறாங்க. அதுவும் வந்துட்டு தடை செய்ய தேவையில்லை அப்படின்னு. ஏன்னா ஒமேக்ரான் வர்றதுக்கு முன்னாடி அதை ஸ்டாப் பண்ணாங்க. இப்போ குவைத்து ஃபுல்லாக நிறையா பேருக்கு ஒமேக்ரான் வந்துட்டு பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை தடை செய்து பயன் இல்லைன்னு திறக்கிறாங்களா என்னென்னு தெரியல. பட் இது வந்துட்டு போன நவம்பர் 28ஆம் தேதி ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. இவ்வளோ நாளுக்கு அப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்கங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ இதெல்லாமே நமக்கு கொரோனா குறைஞ்சா என்ன செய்வாங்களோ அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பட் கொரோனா வந்துட்டு ஒமிக்ரான் வேரியன்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கூடிக்கிட்டே தான் போகுது. பட் பாதிப்பு இல்லைங்கிறது தெரியுது, இருந்தாலும் பாதுகாப்புங்கிறது ரொம்ப முக்கியம்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது அரசு தரப்புலேருந்து அவங்க சொல்கிறத வந்து பூஸ்டர் எடுத்துக்கோங்க, பாதுகாப்பாக இருங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் ஞாபகப்படுத்திடுறேன். ஸோ அதுக்கு அடுத்தது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னாக்க, இந்த கொரோனா பரவுதலை நாட்டுக்குள் கட்டுக்குள் வைத்துக்கொள்வதற்கு சுகாதார அமைச்சகம் சொல்லக்கூடிய வழிமுறைகள்லாம் கடைமுறைப்படுத்தப்படுத்த அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக வேண்டி பர்வானியா கவர்னேட்டில் செக்கிங் போயிருக்கிறாங்க. எல்லா சலூன்ஸ் மற்றும் ஷாப்ஸ்க்கெல்லாம் அங்கே வந்துட்டு ஒரு ஷாப்பை வந்துட்டு சுகாதார முறைப்படி அவங்க ஃபாலோ பண்ணலைன்னு ஒன்று க்ளோஸ் பண்ணியும், 7 வந்துட்டு வயலேஷன் கொடுத்துருக்காங்க, 4 வந்துட்டு வார்னிங் கொடுத்துருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது பொதுவான செய்தி. இது அல்லாத வேறு சில முக்கியமான செய்திகள் இருக்குது. அது என்னென்னு பார்த்தோம்னாக்க, 60 வயதினருக்குரிய அந்த பிரச்சனையை வந்துட்டு பேசுகிற மாதிரியும் இல்லை, பேசாத விடுற மாதிரியும் இல்லை. ஸோ இது வந்துட்டு இப்போ நீதித்துறையினுடைய கட்டுப்பாட்டில் வந்துட்டதுனால அதனுடைய மினிஸ்டர் ஜமால் அல் ஜலவி வந்துட்டு விரைவில் நான் இதற்கு சுகமமான தீர்வு காணுவேன்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் வேலை நடக்கிற மாதிரி தான் தெரியுது, பட் முடிவு கிடைக்கல. ஸோ முதல்ல வந்து இதனுடைய டிசிஷன் வந்துட்டு காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியினுடைய கையில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவர்களுக்கு அடுத்தது மறுபடியும் இப்போது ஜஸ்டிஸ் மினிஸ்டர்ஸ்கிட்ட இந்த சட்டம் இருக்குது, கூடிய விரைவிலேயே முடிவு தெரியுங்கிற அதே எப்போதும் கேட்ட பதில் தான் இப்போ வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கு. 1000 தினார்லேருந்து 1500 தினார் மொத்தமாக இன்சூரன்ஸோடு சேர்த்து அந்தளவுக்கு செலவாகும்னு தெரிய வருது. பட் போகிறவங்க கிளம்பி போயிட்டே தான் இருக்கிறாங்க. கம்பெனியில், பழைய கம்பெனியில் அவங்களுக்கு டைம் கொடுக்காததுனால, டைம் கொடுக்குற கம்பெனியில் 3 மாதம் அடித்து டெம்பரவரியாக ஏதாச்சும் வேலை பார்த்துக்கிட்டு ரொம்ப கஷ்டத்திற்கு உள்ளானவர் தான் இருக்குது. இது ஒரு சின்ன விஷயமாக தான் நமக்கு தெரியுது, உள்ளே என்ன சிக்கல் இருக்குது, ஏன் இதுக்கு தீர்வு காணலைங்கிறது நமக்கு புரியவே மாட்டேங்குது. ஸோ அவங்களும் அதை வெளிப்படுத்தலை. ஸோ இதுதான் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா, நேற்றைய தினம் அபுதாபியில் வந்துட்டு ஒரு ட்ரோன் ஸ்ட்ரைக்
சிறிய விமானம் மூலயமா ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க. அப்பப்போ சவுதியில் நடத்தப்படுவதாக கேள்விப்படுவோம். இப்போ நம்ம ஊர்லலாம் வந்துட்டு அங்கங்கே பாம்பு வெடிச்சதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஏவுகணை மூலயமா சிறிய ஒரு ட்ரோன் மூலயமா அந்த மாதிரி ஒரு விபத்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இது வந்துட்டு ஒரு பாகிஸ்தானியும் இரண்டு இந்தியர்களும் உயிரிழந்துட்டதாக அதில் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இவங்க வந்துட்டு ஹவுத்தி அப்படிங்கிற ஒரு தீவிரவாத கும்பலால் இது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறதாகவும் அவங்க அதுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஹவுத்தி அப்படிங்கிறவங்க தான் சவுதியிலையும் அப்பப்போ குண்டு வெடிப்புலலாம் நம்ம அந்த பேர் கேள்விப்படுற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ அதுக்கடுத்த கடைசி செய்தி என்னன்னாக்க, நமக்கு தெரியும் குவைத்தில் வந்துட்டு ஈராக்கிலிருந்து போர் நடந்தது. அந்த போர் வந்து 1991 நடந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க அது சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு, அதாவது யுனைடெட் நேஷன் காம்பன்சேஷன் கமிட்டி அப்படிங்கிற ஒரு குழு மூலியமாக என்ன சொல்லிட்டாங்கனாக்க, ஃபைனலாக அதாவது அந்த போர் வந்து பார்த்தோம்னாக்க ஆகஸ்ட் 2 மார்ச் 2 வரைக்கும், 1990 ஆகஸ்ட்லேருந்து 1991 மார்ச் வரைக்கும் இந்த போர் நடந்திருக்குது. இதில் குவைத்துக்கு ஏற்பட்ட இழப்புகள் மற்றும் டேமேஜுக்காக வேண்டி நஷ்டஈடு வழங்கணும்னு 641 பில்லியன், அதாவது 64,41,26,423 அமெரிக்கன் டாலரை குவைத்துக்கு ஈராக் வந்து நஷ்டஈடாக வழங்கணும் அப்படின்னு முடிவெடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அவங்க போர் தொடுத்துட்டு போனதுலேருந்து தீர்ப்பு வந்ததுலேருந்து அவங்க இந்த காசை இன்ஸ்டால்மெண்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக குவைத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க ஏற்படுத்திய இழப்புகளுக்காக வேண்டி. ஸோ இதனுடைய கடைசி பெண்டிங் இருந்த தொகையை இப்போ கொடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் இப்போ உள்ள முக்கியமான விஷயம். ஸோ இந்த செய்தி எனக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரியாமல் இருந்துச்சுனாக்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் ஈராக்குக்கும் குவைத்துக்கும் ஏற்பட்ட போரில் முடிவான விஷயங்கள். ஸோ இந்த பேண்டமிக் சமயத்தில் ஆயில் ப்ரைஸஸ்லாம் மாறினதுனால கொஞ்சம் டைம் கேட்டு ஸோ இது வந்துட்டு ஃபைனல் பேமெண்ட்டாக இப்போது கொடுக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் குவைத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய செய்திகளை நான் உங்களுக்கு எடுத்திருக்கிறேன். ஸோ இதை சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுனாக்க கமெண்ட்டில் பேசலாம், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு சில விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு தோணுது, டைம் இருந்துச்சுனாக்க நான் அதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நியூஸ் மாதிரி இல்லாமல் சாதாரண உங்கள்கிட்ட ஒரு டச்சில் இருக்கிற மாதிரியான ஒரு சில விஷயம், ஊருக்கு வந்துட்டதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுது, அந்த மாதிரி விஷயங்களை இன்ஷால்லா ட்ரை பண்ணுறேன். நன்றி.